இவங்க தான் என் லைஃப்லேயே ரொம்ப கிரேட் அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுங்க. எங்க அப்பா. எதனால? அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப லைக் பண்ண. என்னென்ன விஷயம்லாம் அப்பா கிட்ட ரொம்ப பிடிக்கும்? எது கேட்டாலும் உடனே வாங்கி தருவாங்க. இப்போ தான் பொண்ணு அப்படின்றதுல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அம்மானா அப்படி இருக்க மாட்டாங்க, கண்டிஷனா இருப்பாங்க. அப்பானா ரொம்ப ஜாலி டைப், அடிச்சு விளையாடுறது எல்லாத்துலயுமே ஜாலியா இருப்பாங்க. பொதுவாகவே பொம்பளை பசங்களுக்குதான் அப்பானா ரொம்ப பிடிக்கிறது. எதனால? எதனாலன்னா தெரியல, அவங்கள பொறுத்து இருக்கு போல. இப்போ எங்க வீட்டுல எப்படின்னா பொண்ண பையன் மாதிரி வளர்ப்பாங்க, பையனை பொண்ணு மாதிரி வளர்ப்பாங்க. அதனாலயே தம்பிக்கும் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, அப்பா தான் பிடிக்கும். இந்த விஷயம் எங்க அப்பாவை பார்த்தா எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த விஷயம் அப்பா தான் இந்த விஷயத்துலாம் கிரேட் அப்படின்னா என்ன விஷயம்? ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுல பார்க்க பிடிக்கும். அது மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்பா கிட்ட லாஸ்டா எப்போ பேசணும்? பேச வாய்ப்பு கிடைக்கல, அதுக்குள்ள உடனே எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்பா கிட்ட உடனே கேட்டா அடுத்த நிமிஷம் அது அங்க இருக்கும். அப்பப்ப தோணும் இப்போ அப்பா இல்லையே அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா மிஸ் பண்ற டைம் என்ன பண்ணுவீங்க? அழுவேன், செம்மையா அழுவேன், போட்டோ பார்ப்பேன். எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல வந்து அப்பா கிரேட் தான். பட் வந்து இப்ப அப்பா இருந்துமே சில பேர் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா தெரியும் உங்களுக்கு அதோட வழி என்னன்னு. உங்களை பார்த்தா உங்க லைஃப்லயே கிரேட்னா மை டாடி. சரி, ஒரு நாள் இன்னைக்கு அப்பா வந்து உங்க கண் முன்னாடி வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கட்டி பிடிச்சி அழுவேன். அவர்கிட்ட எதனா கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? திரும்ப இப்படியே இருந்துருங்க, என் கூடவே போயிடாதீங்கன்னு சொல்லுவேன். அப்பா ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அப்பாக்காக அப்பா எவ்வளவு ஸ்பெஷல்? அவர் ஒரு வேளை வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஐ லவ் யூ பா. அவ்வளோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.